வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சுவையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளி குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இது இட்லி தோசையோட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க அப்போ அந்த டேஸ்டான முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். ஜாஸ்தி புளி வேண்டாம், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட புளிப்பு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ புளியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சு கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி கப் வச்சுருக்கேன், அதில் ஒரு சிறு அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் ஜாஸ்தி சேர்க்காதீங்க, மசாலா குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி குறைவாக சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் மிளகு சீரகத்தெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி கூட எடுத்துக்கோங்க. தக்காளியோட புளிப்பு ஜாஸ்தி இருந்தால் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியை ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கு. நம்ம புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூனுக்குமே குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க, கசப்பாயிடும். குறைவாக சேர்த்துட்டு இந்த கடுகு வெந்தயத்தை நம்ம நல்லா எண்ணெயில் பொறிய விட்டுடலாம். ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை நல்லா நம்ம செவர விட்டுடலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இருக்கும், ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அது கூட ஒரு பெரிய சைஸ் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துச்சுனால்தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்ட பிறகு நான் 100 கிராம் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக கட் பண்ணல, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் லைட்டாக கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் கத்திரிக்காய் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புளி ஊற்றிட்டோம்னா முருங்கைக்காய் சீக்கிரமாக வேகாது. இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நம்ம தக்காளி புளிப்பு சேர்க்கும்போது முருங்கைக்காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காயெலாம் நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளியை சேர்த்துட்டு அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம காரக்குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு வச்சோம்னா தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தா தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கிட்டு இல்லைனா கூட விட்டுடலாம். இது கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான் காரம் அவ்வளோவா இருக்காது, அதில் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நான் கரைச்சிட்டு வச்சுருக்கிறேன், அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விட்டுட்டு நீங்கள் இப்போ உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் பத்தலைனா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுட்டு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை மூடி போட்டு வச்சிடலாம். நமக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் இது இருக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்து ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். நான் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சுட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வந்துட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா போதும்.
நீங்கள் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அதில் எண்ணெய் பிரிஞ்சிட்டு எண்ணெய் வாசனை வர்ற மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். இப்போ நான் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா அருமை எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு நல்லா அருமையான சுவையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.